ஹாய் விவாஸ் நான் தான் உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் சத்யான் பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோ பார்த்து பற்றி இப்போ பார்க்குறேன்னா ஹாஸ்டால் பாய்ஸ் ஒன்லி இந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி இதான் நம்மி ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பேட்டன் ஆளுவிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்கள் நோட்டிகேஷனாக வரும் ஹாஸ்டால் பாய்ஸ் ஒன்லி அமந்த் ராதாகிருஷ்ணன் டேரக்ஷனில் அசோக் செல்வன் பிரியா பவானி பானிசங்கர் முனீஷ்காந்த் நாசர் சதீஷ்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அதோட என்னென்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல்குள்ள ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ ஏற்றுறாரு இதனால் என்ன பிரச்சனை இதுதான் ஒன் லை பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்னு போனால் ஸ்டோரி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டோரி நல்லா காமெடியாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா முனீஷ்காந்தோட ஆக்டிங் முழுக்க முழுக்க முனீஷ்காந்த் இந்த படத்தில் இல்லைன்னா படம் நல்லா தான் நான் சொல்லுவேன் மூணாவது பார்த்தீங்கன்னா அசோக் சல்மா கூட இருக்கட்டும் பிரியா பவனி சங்கரா கூட இருக்கட்டும் இவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேங்க கூட சொல்லலாம் நாசர் சரோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு எது நடந்தாலும் பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்டில் மேனாக நடிச்சிருப்பார் நாசர் சார் அவரோட ஆக்டிங் நல்லாவே இருந்துச்சு பேக்வேர்ட் ஸ்கோரிங் நல்லாவே இருந்துச்சு கூட நினைச்ச ஆக்டர்ஸ் தான் கொஞ்சம் சுதப்பிட்டாங்களோ எனக்கு தோணுச்சு சதீஷ் வந்து ஓவர் ஆக்டிங் எனக்கு தோணுச்சு நல்லாவே ஏன்னா அந்தளவுக்கு வந்து சைக்ஸோட ஆக்டிங் வந்து என்ன ஸ்டாடிஃபை பண்ணல உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதோட ட்ராபாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூரேஷனை கொஞ்சம் கொறைச்சிருக்கலாமா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு அடுத்த டிராபேக்னு கிடையாது மலையாளத்தில் வந்த ஹாஸ்டல் படத்தை தமிழில் நாங்கள் ரீமேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க நீங்கள் மலையாளத்தில் இருந்த ஹாஸ்டல் படம் பார்த்தவங்க தமிழில் பார்க்காதீங்கன்னா அந்த படம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா யாராக இதை எடுத்தீங்க மூஞ்சி உடச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணியிருக்கும் யசோக் சலுன் ஏன் இந்த மாதிரி கதை கதைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு ஆனால் ஸ்க்ரீனில் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த மூவியில் சந்திப்பு உங்கள் லட்சுமி சத்யான்பு பாய் லவ் யூ டு ஆல்